மகளிர் குழந்தைகளை தூக்கி பிடிப்பதற்கு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சரிடம் அந்த பதவி வழங்கப்பட்டிருக்கின்றது. சிங்கத்தின் காட்சி அளிக்கின்ற கிழக்கு மாவட்டத்தில் இருக்கின்ற அன்றைய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் வருகை தருகின்ற போதெல்லாம் உங்கள் உற்சாகத்தையும் எழுச்சியையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற உங்களை என்னாலும் நாங்கள் கடன்பிடித்து உங்களுடைய உயர்வுக்கு உழைப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர் ஆற்றுகின்ற மகளிருடைய பங்களிப்பை ஏறிட்டு பார்க்க வேண்டும் என்றால் பெண்குலத்தின் பேரொழியாக இருப்பவர் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தளபதி என்றால் அது மிகையாகாது. அந்த வகையிலே இன்றைக்கு மகளிர் சுய உதவிகள் மகளிர் சுய உதவிக்குழுக்களை தூக்கி பிடிப்பதற்கு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சரிடம் அந்த பதவி வழங்கப்பட்டிருக்கின்றது. நாடெங்கும் இருக்கின்ற தமிழகம் முழுவதும் இருக்கின்ற மகளிர்களை ஒருங்கிணைந்து கட்டி செல்லுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிங்கப்பெண்ணாக நம்முடைய கழக துணை பொதுச் செயலாளர் இருக்கின்றார் என்ற மகிழ்ச்சியோடு மேலும் மேலும் மகளிர் அணியை பலப்படுத்துவோம். மேலும் மேலும் தமிழகத்திலே இருக்கின்ற எந்த இயக்கத்திற்கும் இல்லாத அளவிற்கு மகளிர்களை மேலும் மேலும் இந்த இயக்கத்திற்கு கொண்டு வருவோம் என்ற சூழ்நிலையை இந்த பவர விழா சார்பில் நடைபெறுகின்ற முப்பது விழாவிலே உறுதியேற்போம். இந்த இந்திய நிகழ்வுகளை பங்கேற்று நிகழ்ச்சிக்கு பெருமை தேடும் வகையில் இறுதியாக உங்களுடைய சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற பின்னாலும் கிழக்கு மாவட்டத்திற்கு அவர் வந்தால் மகளிர்களுக்கு கொண்டாட்டம். அது எத்தனை முறை என்றாலும் சரி, தலித்து இல்லாமல் இதே உற்சாகத்தோடு ஆட்சி இருந்தாலும் சரி ஆட்சி இல்லை இருந்தாலும் சரி அவர் வருகின்ற நிகழ்ச்சி நலத்திட்ட உதவி என்றாலும் சரி பொதுக்கூட்டம் என்றாலும் சரி அல்லது ஆர்ப்பாட்டம் என்றாலும் சரி போராட்டம் என்றாலும் சரி ரயிலே தண்டவாளத்திலே நடந்து சென்று ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்றாலும் சரி ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு கைது என்றால் ஓடிவிடாமல் கைதுக்கு ஆட்படுகிறது என்றாலும் சரி கைது செய்த பிறகு சிறைக்கு அனுப்புவோம் என்று மிரட்டல் இருந்தாலும் சரி தொடர்ந்து ஒரு கூட்டம் சிங்கப்பெண்ணாக காட்சி அளிக்கின்ற கிழக்கு மாவட்டத்தில் இருக்கின்ற அன்றைய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் வருகை தருகின்ற போதெல்லாம் உங்கள் உற்சாகத்தையும் எழுச்சியையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற உங்களை என்னாலும் நாங்கள் கடன்பிடித்து உங்களுடைய உயர்வுக்கு உழைப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.